என்ன செய்தின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு காமிக்கிறேன். விளையாடிட்டு இருந்த ஒரு 6 வயசு பொண்ணு நேத்து நைட் 7:30 உயிரோட இல்ல. அந்த குழந்தையோட மரணத்துக்கு யார் காரணம்? அம்மா இல்லாத அந்த குழந்தைய எந்த வித குறையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டது அம்மாவாவும் இருந்து பாத்துக்கிட்டது அந்த குழந்தையோட அப்பா தான். ஆனா அந்த குழந்தையோட அப்பாவே தன்னோட குழந்தைய கண்மூடித்தனமா வெட்டி சாச்சிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன்னு கதறி அழுதுகிட்டு இருக்காருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த வீடியோ நீங்க பாக்கணும் அப்படின்னா முதல்ல உங்க மனசுக்கு தைரியம் வேணும். அப்படி இருந்தாதான் இந்த வீடியோவை முழுமையா பார்க்க முடியும். அப்படி என்ன சம்பவம், எங்க நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். வெற்றிப்போம். முப்பத்தெட்டு வயசுடைய ஸ்ரீ மகேஷ் அப்படின்றவர் கேரள மாநிலம் ஆலப்புழால இருக்கக்கூடிய மாவெல்லிக்கரை அப்படின்ற பகுதியில் தன்னோட 6 வயசு மகளோட வாழ்ந்துகிட்டு வராரு. மகேஷோட மகள் பேரு நட்சத்திரா. நட்சத்திரான்றது ஜென்ரலா வச்ச பேரு. ஆனா எல்லாரும் கூப்பிடுறது வந்து கண்மணின்னு செல்லம்மா எல்லாரும் கூப்பிடுறாங்க. மகளை ரொம்ப பாசத்தோட வளர்த்து வந்த மகேஷ் கார்ல ரவுண்ட் அடிக்கிறது, பைக்ல ரவுண்ட் அடிக்கிறதுன்னு ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. கேட்டதை எல்லாமே வாங்கி கொடுக்கறது. சமீபத்துல தன்னோட வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காரு, அதுவுமே மகள் விருப்பப்பட்ட கலர்ல. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தூண்லாம் வந்து வயலின், கிட்டார், பட்டர்ஃபிளை மாதிரியான டிசைன் வரையணும்னு மகா ஆசைப்பட்டிருக்கா. அதையுமே மகேஷ் பண்ணியிருக்காரு. மகேஷோட சகோதரி வீடு பக்கத்துல தான் இருக்கு. அங்கதான் மகேஷோட அம்மாவும் இருக்காங்க. நட்சத்திராவும் பாட்டிய பாக்குறதுக்காக அங்க போய் விளையாடுறது, அப்பா இல்லாத டைம்ல அங்க போய் இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க. நேத்து ஈவினிங் கூட மகளுக்கு நட்சத்திராவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு பைக்ல எல்லாம் ரவுண்ட் அடிச்சிருக்காரு. ஏன் அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, ஐஸ்கிரீம் வாங்க போகும்போது பைக்கில் ஏறிட்டு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு 11 படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு நட்சத்திரா ஜாலியாக டாட்டா காமிச்சிட்டு போயிருக்காங்க. நைட் ஒரு 7:40 இருக்கும். கண்மணி தன்னோட வண்ணங்கள் நிறைந்த கொடையை வச்சு மலையில் நின்று வீட்டுக்கு வெளியில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதையுமே பக்கத்து வீட்டில் இருந்த அந்த மாணவி பார்த்துருக்காங்க. அடுத்த நொடி என்ன நடக்கும், அடுத்தது என்னன்ற பரபரப்பு இல்லாத, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத, வன்மம் இல்லாத, பொறாமை இல்லாத, கெட்டதே நினைக்காத ஒரு உலகம்னா அது குழந்தைகளோட அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும். அப்படிதானே அந்த நொடியும் கண்மணி நினைச்சிருப்பாங்க. குழந்தைகளை பார்க்கும்போது அப்பாக்களுக்கும் வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு உள்ளுணர்வு ஏற்படும். குழந்தையை கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு தோணும். அப்படிதானே மகேஷுக்கும் தோணி இருக்கணும். மனுஷனா இருந்தா கண்டிப்பா அப்படிதானே தோணும். ஆனா வாடா கண்மணின்னு கொஞ்ச வேண்டிய மகேஷ் அந்த தருணத்துல என்ன தெரியுமா பண்ணாரு, தன்னோட கையில இருந்த கோடாரிய வச்சு கண்மூடித்தனமா தன்னோட மகளை தாக்கியிருக்காரு. அதோட நிறுத்திக்கிறேன், அதுக்கு மேல வார்த்தைகளை போட்டு என்னால சொல்ல முடியல. அவ்வளவு கொடூரமா தாக்கியிருக்கான் மகேஷ். ஏதோ கொடூரமான, ஏதோ ஆபத்தான ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட அம்மா பக்கத்து வீட்டுல இருந்து வந்து பாக்குறாங்க. என்ன சத்தம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்படியான ஒரு தருணம் எந்த பாட்டிக்குமே அமையக்கூடாது. தன்னோட பேத்தி பேச்சு மூச்சு இல்லாம என்ன முடியாத காயங்களோட சோஃபா மேல கிடக்குறா. தன்னோட மகன் கையில சிவப்பு கரையோட ஆயுதம். மகேஷுக்கு ஆத்திரம் அடங்கல. தன்னோட அம்மா வந்ததுக்கு அப்புறமும் தாக்கிக்கிட்டே இருந்திருக்கான். அம்மா சுனந்தா மகேஷை தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அம்மானு கூட பார்க்காம அவங்களையும் கண்மூடித்தனமா தாக்கியிருக்கான். அது சரி, தன்னோட குழந்தையே குழந்தையா பார்க்கல, அம்மாவை எப்படி தாக்காம இருப்பான். ஒரு மாதிரி வெறித்தனமா கத்திக்கிட்டே மகேஷ் இதை பண்ணியிருக்கான். மகேஷோட அம்மா பயந்து சிவப்பு கரையோட வெளியில ஓடி வராங்க. நடு ரோட்டுக்கு வந்து யாராவது வாங்கன்னு சத்தம் போடுறாங்க. அப்படியே பக்கத்து வீட்டுக்குள்ள போறாங்க. மகள் வீடு இல்ல, வேறொரு வீட்டுக்குள்ள போறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கண்மணி நட்சத்திரா டாட்டா காமிச்ச அந்த 11 படிக்கிற மாணவியோட வீடு அது. அவங்க சுனந்தாவுக்கு தண்ணி கொடுத்து முதலுதவி செய்யறாங்க. அப்ப அவங்க வீட்டுல ஆண்கள் யாரும் இல்ல. போன் பண்ணி தன்னோட அப்பாவை கூப்பிடுறாங்க. முதலுதவி செஞ்சும் உதிரப்போக்கு நிக்காததுனால உடனே வண்டி பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு மகேஷோட அம்மாவை அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் கையில இருந்த ஆயுதத்தோட வெறி பிடிச்ச மாதிரி கத்துன மகேஷ், யாரும் வெளியில வராதிங்க, உங்களையும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி
மிரட்டின மகேஷ் கொஞ்ச நேரம் கழிச்சு கதறி அழ ஆரம்பிச்சிருக்கான். தெரியாம பண்ணிட்டேன், என்னோட கண்மணி அவ அப்படின்ற மாதிரி கதறி அழுதுருக்கான். அதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்து மகேஷ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டான். இப்போ இந்த செய்தி மொத்த மாநில மக்களுக்கும் ஒரு பயம் கலந்த பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மகேஷோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகளை நல்லா பார்த்துக்கிட்டான், சந்தோஷமா தான் பார்த்துக்கிட்டான், ஆனா ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலன்னு எல்லாருமே ஒரே பதில சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மகேஷோட மனைவி 2 வருஷத்துக்கு முன்னாடி மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதுவும் சாதாரணமான மரணம் இல்ல, தன்னைத்தனே மாய்ச்சிக்கிட்டு தான் மரணம் அடைஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த சம்பவத்தினால மனைவியோட மரணம் தொடர்பாகவும் விசாரிக்கணும்னு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. மகேஷ்க்கு ட்ரிங்க் சாப்பிடுற பழக்கம் இருந்துச்சா, போதை பழக்கம் இருந்துச்சான்னு கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆள் ரொம்ப டீசென்டா இருப்பான், அப்படி எதுவுமே பழக்கம் இருந்த மாதிரி தெரியலன்னு சொல்றாங்க. கூடுதலா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்தாலோ இல்ல எதிர்த்தாப்புல வந்தாலோ பார்த்து சிரிக்க கூட மாட்டான், பேசவே மாட்டான். அந்த குழந்தை தான் எல்லாரோட வீட்டுக்கும் வரும், விளையாடும், போவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் இந்த ஆன்சர் மட்டும் தான் எல்லாருமே ஒரே ஆன்சர் சொல்லிருக்கு, அதாவது பார்த்தா கூட சிரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனைவியை அடிச்சு மனைவியோட கழுத்துல காயம்லாம் ஏற்பட்டிருக்கு, கணவன் மனைவிக்கு கண்டினியூஸா பிரச்சனை இருந்துச்சு, அதனாலதான் மனைவி மாய்ச்சிக்கிட்டு உயிரை விட்டதா சொல்றாங்க. அது எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் டிப்ரெஷன்ல இருந்த மகேஷ் மன அழுத்தத்துக்காக மெடிசினும் சாப்பிட்டுட்டு வந்தாருன்னு சொல்லப்படுது. சில நாட்கள் மெடிசின் சாப்பிடுறது இல்ல, ஏன்னா அதெல்லாம் நடந்து 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்றதுனால கொஞ்ச நாளாக மெடிசின் சாப்பிடாம இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக சொல்லப்படுற தகவல் என்ன அப்படின்னா, மகேஷுக்கு 2வது ஒரு மேரேஜ் பண்ணி வைக்க அவங்க வீட்டில் ட்ரை பண்ணாங்க. அதுக்காக ஒரு பெண்ணும் பார்த்தாங்க. அந்த பெண் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க வீட்டிலேருந்து வந்து விசாரிச்சுட்டு இப்படி ஒரு மகள் இருக்கா, மகேஷ் வந்து டிப்ரெஷனுக்காக மெடிசின் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்லாம் தெரிஞ்சு அந்த முடிவுலேருந்து திருமண முடிவுலேருந்து பின்வாங்கிட்டாங்க. அதுலேயும் மகேஷ் வந்து கூடுதலாக கோபமானா அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமும் அதாவது அந்த பெண் வீட்டார் வந்து அந்த முடிவை மாற்றினதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான் மகேஷ். அதுல அந்த பெண் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து மகேஷ் மேல இப்படி ஒரு கேஸ் இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. இப்போ இது ரிலேட்டடா விசாரணை போயிட்டு இருக்கு. மகேஷ வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னு செயல்முறை விளக்கம் கேட்டிருக்காங்க. போலீஸ் கூப்பிட்டு வந்ததும் மகேஷ் இறங்கி பொதுமக்களை பார்க்குற வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அங்கே கூடியிருந்த பொதுமக்கள் எல்லாம் அவனுக்கு இவ்வளோ பாதுகாப்புலாம் வேண்டாம், அவனை வெளியில் விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி கோபத்தோட சத்தம் போடுற வீடியோக்களும் ஷேர் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ கொடூரமாக ஒருத்தனால நடந்துக்க முடியுமா? அதுவும் தன்னோட பாசத்தோட ஆசையாக வளர்த்த மகள் மீதே இவ்வளோ கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்த முடியுமா அப்படின்றது யாராலையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு குற்றமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி இவ்வளோ கொடூரமாக அவன் தாக்கியிருக்கான் அப்படின்னா ஏதாவது ஒரு போதைப் பொருள் அவன் யூஸ் பண்ணியிருக்கலாம், கஞ்சா மாதிரியான போதைப் பொருட்கள் அவன் யூஸ் பண்ணியிருக்கலாம், அதனால தான் அவன் இப்படி நடந்திருக்கான். அது ரிலேட்டடாகவும் விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்தப்போ மகேஷ் வந்து மது அருந்திருக்கிறது உறுதியாயிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளியாகுது. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திடீர்னு அந்த சில நிமிடங்கள் மட்டும்தான் மகேஷ் மகேஷா இல்லை, திடீர்னு அவன் உடம்புல ஏதோ அமானுஷ்யம் பூந்துருச்சு, அமானுஷ்யம் பூந்த மாதிரிதான் அவன் நடந்துகிட்டான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இப்ப விசாரணை போயிட்டு இருக்கு. மகேஷ்டையும் வந்து காவல்துறையினர் வாக்குமூலம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மகேஷ வீட்டுக்கே வந்து செயல்முறை விளக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ விசாரணைக்கு அப்புறம் மகேஷ் எதனால இப்படி பண்ணாரு அப்படின்ற விளக்கங்கள் தெரிய வரும். இவ்வளோ கொடூரமாக ஒருத்தனால நடந்துக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிப்ரெஷன் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு, எதனால் இப்படி பண்ணா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.